அன்பீஸ்வம், அன்பு சிவம், அன்பீஸ்வம். இந்த இனிய மாலை வேளையிலே நமது ஞானாலய வள்ளலார் கூட்டத்தினுடைய மாலை தவத்திற்கும் சச்சங்கத்திற்கும் வருகையில் அனைத்து மெய்யன்புகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இன்றைய தினம் நமக்கு சொற்பொழிவாற்றுவதற்காக சேலம் சாமி கல்வி குழுமங்களின் செயலாளரும் நமது அருட்சகோதரர் வெங்கட் ஐயா அவர்கள் நம்மிடையே சொற்பொழிவை நிகழ்த்துள்ளார்கள். ஐயா அவர்களை நமது கோட்டத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த சொற்பொழிவாற்றுமாறு ஐயா அவர்களை பணிவோடு வேண்டிக்கொள்கின்றோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். ஐயா பேசலாங்க. அன்பே சிவம் ஐயா, இன்று எனக்கு பதிலாக என்னுடைய சரிபாதி அம்மா தான் சொற்பொழிவாற்ற இருக்காங்க. ஆர்த்தி அம்மா வந்து இப்ப சொற்பொழிவாற்றுவாங்க ஐயா. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் ஐயா, அன்பே சிவம் அம்மா. குரு வாழ்க, குருவே துணை. அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பே சிவம், இப்பொழுது இந்த சத்சங்க நிகழ்வின் போது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பானது குருவொருளே திருவொருள் ஆகும். அதாவது நமக்கு குருவொருள் கிட்டினால், குருவொருள் கிட்டினால் திருவொருள் கிட்டும் என்பது நிச்சயமே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்ற திருமந்திர பாடலின் மூலம் நமது திருமல தாத்தா அவர்கள் குருவை பற்றின ஒரு பாடல் வரியை குறிப்பிட்டார்கள். மேலும் குருநாதரின் அழகிய, அதாவது இப்பாடலின் விளக்கமானது, குருநாதரின் அழகிய திருவுருவை கண்டு வணங்கும் போது அறிவு விளக்கமாகும், குருவின் திருப்பெயரை தியானத்தில் நினைக்கும் போது அறிவு மேம்பட உதவுகிறது, குருவின் அருளுரைகளை கேட்கும் பொழுது அறிவு விசாலம் அடைய செய்கிறது. இவை எல்லாவற்றையும் விட ஞான ஆசிரியர்களின் திருவுருவை நெஞ்சில் நிறுத்தி அவர் திருவுருவுரைகளை எண்ணியபடியே நினைவால் தொழும்போது அறிவில் நாம் தெளிவு பெறுகிறோம், விளக்கம் உணர்கிறோம். இவ்வாறாக குரு என்பவர், அதாவது மனிதனுடைய அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவின் ஒளிக்கு, அதாவது அறிவின் முழுமைக்கு வழிகாட்டக்கூடியவர். எனவே அதாவது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். நாம் எத்துணை காரியம் செய்யினும், எத்துணை செயலை செய்யினும், எத்துணை எண்ணங்களை எண்ணினும் நாம் குருவர்களை நினைத்து செய்வோமானால் அக்காரியம் நமக்கு கைவிட்டும் என்பது நிச்சயமே. அதாவது மனித பிறவி எடுப்பதன் நோக்கமே வீடு பேறு என்னும் முக்தி நிலையை அடைவதுதான். முக்தி நிலையை அடைய ஞான குரு தேவை. வள்ளல் பெருமான் அவர்கள் கூறும் பொழுது, புனைந்துரையேன், பொய்ப்புகளேன், சத்தியம் சொல்கின்றேன், மரணமில்லா பெருவாழ்வு என்பது மானிடத்தின் பிறப்புரிமை என்கிறார்கள். நாம் பூமியில் பிறக்கும் முன்பே நமக்கு தேவையானவை அனைத்தும் கொடுத்துதான் இறைவன் நம்மை படைக்கிறான். ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை பிறவி எடுக்கும் பல ஆயிரம், அதாவது நாம் இந்த மனித பிறவியை எடுக்க பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது. இப்போ உலகில் பஞ்ச பூதங்களின் கூட்டு சக்தியால் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் உள்ளது. இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் மானிட பிறப்பு தான் உன்னதமான பிறப்பு. ஆன்ம விடுதலை, அதாவது ஆன்ம சுதந்திரத்தை அடையத்தக்க ஆற்றலுடையது இந்த ஜீவன்.
இந்த மனித பிறப்பு. மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த அரிய பொக்கிஷம் கிடையாது. வள்ளல் பெருமான் மனிதனுக்கு மரணம் என்பது இயற்கையானது அல்ல, அது செயற்கையானதுதான் என்கிறார்கள். மனிதன் தான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்ணுவதே உண், உடுத்துவதே உடை, வெந்ததை தின்று விதி வந்தா சாவதற்காக மனிதன் பிறக்கவில்லை. பெறுவதற்கரிய பிறவி அதாவது இந்த மானிட பிறவி என்று திருமூல தாத்தா கூறுகிறார். அதே போல அறிவு அறிவு மானிடராக பிறத்தல் அறிவு என்பது அவ்வைத்தராட்டியும் கூறுகிறார்கள். அதாவது பிறப்பு இறப்பு இந்த சுழற்சி முறையில் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்பும் இறப்பும் பிறந்துட்டோம் என்றால் வாழ்வது நிச்சயம். வாழ்க்கை என்பது அதாவது இந்த வாழ்க்கை என்பது ஒரு இன்ஸ்டால்மெண்டாக இறப்பது போன்ற ஒரு நிகழ்வை தொடர்ந்து வந்து கொண்டே நிகழ்கிறது. இவ்வாறாக வாழ்வின் கர்ம வினைகளாலும் வினைப்பதிவுகளின் விளைவே மீண்டும் பிறப்பு. எனவே பிறப்பின் நோக்கத்தை அடைய அதாவது ஈடு பேறு அடைவதற்கும் அறிவில் தெளிவு பெற்று முக்தியை பெறவும் குருவின் துணையால் மட்டுமே முடியும். அப்பொழுது குரு என்பவர் ஒருவரா அல்லது பலரா என்னும் கேள்வி எழுகிறது. நாம் வணங்கும் துதிக்கும் குருவை நினைத்தாலே ஆதி குரு வரை நினைக்கும் அருள் கிட்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதாவது நாம் குருவை நினைத்து வணங்கும் பொழுது ஆதி குருவரை உள்ள தொடர்பு நமக்கு கிட்டும், பலன் கிட்டும். நமது பொதுவாக நாம் கூறும் பொழுது ஆதி குரு என்பவர் அதாவது தட்சிணாமூர்த்தி தாத்தாவை நாம் குறிப்பிடுகிறோம். நம்மளது சித்தர் தாத்தா குரு பரம்பரையில் நான்கு சனகாதி முனிவர்கள் உள்ளார்கள். அதாவது சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த நான்கு சனகாதி முனிவர்கள் குரு பரம்பரையில் முக்கிய ஒரு அந்த ஆதி குருவுடன் சிஷியராக இருக்கிறார்கள். மேலும் சிவயோக முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கர பாதர், திருமூலர் இந்த நான்கு சித்தர் தாத்தாக்களும் ஆதி குருவான அதாவது தட்சிணாமூர்த்தி தாத்தாக்களின் நேரடி சிஷியர்களே ஆவார்கள். திருமந்திரத்திற்கு மறுமந்திரம் இல்லை என்று கூறுவார்கள். திருமந்திரம் 8000 பாடல்கள் கொண்டது. இந்த 8000 பாடல்களும் சாகா கல்வியை பற்றியும் சிவநிலையை அடைவது பற்றி மட்டுமே நமக்கு சொல்லப்படுகிறது. திருமந்திரத்திற்கு மறுமந்திரம் இல்லை என்று வாக்கிற்கிணங்க இதை படித்தாலே நமக்கு முக்தி கிட்டுவது நிச்சயம் என்றும் நிலையில் இந்த 8000 பாடல்களிலும் உள்ளது. வள்ளல் பெருமானை அவர்கள் கூறும் பொழுது சன்மார்க்கம் என்பது இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதாவது மனிதன் தனது 6வது அறிவாகிய மெய் அறிவை கொண்டு மெய்ப்பொருளாகிய கடவுள் தன்மையை உணர்ந்து கொண்டால் சாகா கல்வி என்று சொல்லக்கூடிய ஞான கல்வியை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை எய்துவிடலாம் என்று நமது ஞான குரு திரு ஞானானந்த சுவாமிகள் அடிக்கடி கூறுவார்கள். அப்பொழுது நாம் அந்த மெய் அறிவையும் மெய்ப்பொருளாகிய கடவுள் தன்மை உணரவும் நமக்கு ஞான குரு தேவை. அப்பொழுது ஞான தேடல் இருந்தால் மட்டுமே ஞான குருவை காண முடியும். ஞான தேடல் எப்போது வரும் என்று கேட்டால் மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஒரு பக்குவ நிலையை எட்டும் போது மட்டுமே குருவை தேடுகிறான். அப்பொழுதுதான் அவரவர் வினைப்பதிவுகளின் தரத்திற்கு ஏற்றவாறு நாம் குரு நிலையை பெற முடியும். அவரவர் வினைப்பதிவுகளின் தரத்திற்கு ஏற்றவாறுதான் நாம் அவர் குருவின் சரணாகதியை நாம் அடைய முடியும். பொதுவாக பார்த்தோமெனில் நம் நாட்டில் பல மதங்கள் உள்ளன. அனைத்து மதங்களும் கூறும் தெய்வ நிலை ஒன்றே. பசுவின் எந்த காம்பில் நாம் பால் சுரப்பினும் பால் வெண்மை நிறவே. அதுபோலதான்
இயேசுபிரான், நபிகள் நாயகம், சைவ சித்தாந்தம், சித்தர் தாத்தாக்கள் அனைவரும் அனைத்து குருமார்களும் கூறும் தெய்வ நிலை ஒன்றே. நாம் தான் பிரித்து பார்க்கின்றோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று கூறுகிறோம். மாதா பிதா இந்த உடலை கொடுத்தவர்கள், ஆனால் குரு என்பவர்தான் இந்த உயிரை பற்றியும் இந்த உயிர் எவ்வாறு வந்தது, அறிவு எப்படி, அந்த அறிவை பற்றியும் உயிரை பற்றியும் ஆன்மாய்மை பற்றிய விளக்கத்தையும் கூறி இறைநிலையை அடையக்கூடிய, அதாவது வீடு வேறு அடைவதற்கான வழியை காட்டுபவர்கள். குரு என்பவர் ஆலமரத்தை போன்றவர், அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத, நாணற்ற, தூய அர்ப்பணிப்புடன் கூடிய அன்பு உள்ளவம் கொண்டவர் என்று அடிக்கடி நமது குரு தாய் அவர்கள் கூறுவார்கள். அதாவது குருநாதர் என்னும் தகுதியை சிவனிடம் தங்களை ஒப்புவித்துக் கொண்டதால் குருநாதர் என்னும் தகுதியை பெறுகிறார்கள். அன்பு, மேலும் அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்ற தலைப்பில் ஒரு பாடல். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அதுவாமே என்ற திருமந்திர பாடலில் விளக்கம். அதாவது உயிர்கள் தன்னிடம் அன்பு கொண்டிருக்கின்றனவா, அது உண்மையான அன்புதானா என்பதை இறைவன் அறிவான். தன்னை இகழ்பவர்களையும் அவன் அறியாமல் இல்லை. அவரவர் கொண்ட அன்பின் தரத்திற்கு ஏற்பவே அவன் அருள் செய்கிறான். எனவே நாம் இறைவனிடத்தில் அன்பு செய்யும் பொழுதும், குருவிடத்தில் நாம் சரணாகதி அடையும் பொழுதும், முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் மட்டுமே, முழுமையாக நாம் அந்த அன்பை செலுத்தினால் மட்டுமே நமக்கு குருவோரும் திருவோரும் கிட்டும் என்பது நிச்சயம். அதே போல இறைவனிடம் கொள்கிற பக்தி, மந்திர ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, யோகத்தில் முன்னேற்றம், அட்டமாசக்தி, ஆணவ நீக்கம், சீவனை சிவனாக்கும் முதிர்வு, அதாவது ஒரு பக்குவ நிலை, இவை அனைத்தும் குருவின் அருளால் மட்டுமே ஏற்படும் தவிர வேறு வழியில்லை. இவ்விடத்தில் சிவனுடைய, அதாவது சிவனது கருணை இது என்னும் பாடலே திருமந்திர பாடல். சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நலிப்பு அருள் காணா அதிமூட பொய்த்தது கண்ணால் அவர் என்ப புண்ணிய அத்தனைவன் என்று அடிப்பணிவாரே. அதாவது அத்தன் என்னும் இடத்தில் பொருள் குரு சிவநிலையை குறிக்கும். அதாவது சுத்த சிவன் குருவாய் வந்து நம்மை தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் காணா அதிமூட பொய்த்தகு கண்ணால் நமரென்ப புண்ணிய அத்தன் இவனென்று அடிப்பணிவாரே. அதாவது சிவன், எல்லாம் ஆகிய சிவன் மானிட குருவாக தோன்றி மனிதரின் மலங்களை நீக்கி தன்னையே அவர்களுக்கு கொடுக்கும் அன்பிறக்கத்தை உணராதவர்கள் முழு முதர்களே. அவர்கள் கண்ணுக்கு தன்னை, அதாவது கண்ணுக்கு தன்னையொத்த மனிதராகவே ஞான ஆசிரியர்களை கருதி மதியாக இருப்பார்கள். அதாவது இந்த மூடர்கள் என்ன செய்வாங்கன்னா, மனித உருவில் வரக்கூடிய சிவனையும், அதாவது குரு உருவில் வரக்கூடிய சிவனையும் தன்பால் தனக்கு நிகரானவரை என கருதி மதிக்கிட்டு இருப்பார்கள். ஆனால் சிவநேசம் உடையவர்கள், அதாவது குருவின் நேசம் சிவன் நேசம் உள்ளவர்கள் மானுட வடிவில் காணும் குருவும் சிவனும் ஒருவரே என்பதை தமது நட்பேற்றார் உணர்ந்து குருவின் திருவடியை பணிவர். நல்ல ஒரு ஆன்ம, அதாவது நல்ல ஒரு அறிவின் தன்மையை உணர்ந்து நல்ல ஒரு ஞான குருவை நாம் கிட்டினோம் என்றால், அதாவது சிவனே மனித ஒரு குருவாய் வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் அந்த குருவின் திருவடியை நாம் பணிந்து போற்ற வேண்டும். அதே போல ஞான குருவிடம் நாம் மெய்தீட்சை பெறும் பொழுது குரு முதல் ஆதி குருவரை குருவ மத்தியில் நினைத்து நினைத்து போற்றி பாடுகிறோம்.
அப்பாடு பாடும் பொழுது நமது குருநாதர்கள் நமது மனங்களை நீக்கி ஆன்மாவை தூய்மை செய்து நம்மை உயர் செய்கிறார்கள், மேன்மையடைய செய்கிறார்கள். அதாவது பாலுக்களும் பிள்ளைகளின் தேவையுணர்ந்து பசி தீர்க்கும் தாயை போல் பரிவுடன் வருகிறான் இறைவன். அவன் உயிரின் கண் சிறிதும் புலப்படாமல் மறைந்திருந்து பின் குருவடிவில் வெளிப்படுகிறார். அதாவது குழந்தை, அதாவது குழந்தை ஏன் அழுதுன்னு அந்த தாய்க்கு தான் தெரியும். அதை தெரிந்து பரிவுடன் இறைவனே குருவடிவில் வந்து நமக்கு மெய்தீச்சை கொடுப்பார்கள். இதையடுத்து இதையல்லாமல் ஒரு மாணவன் தானே கற்றுக்கொள்ள கூடாதா, நானே ஞானத்தின் பால் மோட்சம் கிட்டாதா என்று எண்ணி நிகழும் பொழுது அவ்வாறான அதாவது ஆசிரியர் துணையின்றி கற்புகுந்தால் பொருள் மயக்கம், குழப்பம், திரிபுணர்ச்சி உண்டாகும். எனவே ஞானத்தை உணரும் பக்குவ நிலையை ஒருவன் எப்பொழுது அடைகிறான் என்பதை இறைவன் அறிவான். அதாவது உலகியல் கல்விக்கே இந்த நிலை என்றால் ஞானம் என்பது ஞானாசிரியர் இன்றி எப்படி நமக்கு தெளிவாகும்? ஞானம் புகட்ட வேண்டிய தருணத்தை உணர்ந்து இறைவனை மனித குருவாய் எழுந்தருளி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்துவான் என்கிறது திருமந்திரம். அதாவது திருமலர் தாத்தா பாடலின் குறிப்பில் இவ்வாறான விளக்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதே போல அஞ்ஞானத்தை நீக்குவதும் நமது குருவே, நமது ஞான குருவே. சித்திகளும் கலைகளும் கைவரப் பெற்ற மாணவன் தன்னை வியந்து மயங்கி நின்றுவிடக்கூடும். அவனுடைய குறிக்கோளை உணர்த்தி அவனுடைய பாச ஞானம், பசு ஞானம் நீக்கி பதுஞானத்தில் பதிஞானத்தில் அவனை நிலைக்க செய்வதற்கும் சிவமான் குருவாய் வந்து அவனுக்கு அருள்மொழியை வழங்க வேண்டியிருக்கிறது. அதாவது நாம் மெய்தீட்சை பெற்ற பின் நமது அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை நமக்கு குருவே புகட்டுவார். அவ்வாறாக புகட்டும் பொழுது நாம் அந்த உண்மையான ஞான நிலையை இழைத்து வைக்குமானால் நாம் அந்த அருளொளியை நாம் பெற இயலும். அதே போல அதாவது நமது வள்ளல் பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தில் குறிப்பிடும், அதாவது குறிப்பிடும் பொழுது நாம் நிலைத்து இருக்கும் பொழுது இதே மாதிரியான நமக்கு குருவர்களோடு நாம் நிலைந்திருக்குமானால் நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு பண்புகள் உள்ளது. ஒன்று ஆண்டவரிடத்தில் அன்பு, உயிர்களிடத்தில் கருணை. இரண்டே இரண்டுதான், ஒன்று ஆண்டவரிடத்தில் அன்பு, இரண்டு உயிர்களிடத்தில் கருணை. அதாவது ஆண்டவரின் மீது அளவில்லா அன்பை பெறுவது நாம் செய்யக்கூடிய முதல் கடமை. இரண்டாவது உயிர்களின் மீது எல்லையற்ற கருணை உணர்வை பெறுவது. இந்த இரண்டு மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பண்புகள் நமது சுத்த சன்மார்க்கத்தில் என்று நாகவர்கள் பெருமாண்டி அவர்கள் கூறுகிறார்கள். இவை நாம் பெறுவதற்கு முதலில் நாம் அருள்நெறி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த அருள்நெறி ஒழுக்கம் என்பது நான்கு ஒழுக்க நெறிகளை கூறுகிறது. முதலில் இந்திரிய ஒழுக்கம், இரண்டு கரண ஒழுக்கம், மூன்று ஜீவ ஒழுக்கம், நான்கு ஆன்மா ஒழுக்கம். இவை நான்கும் அருள்நெறி ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது. இந்த நான்கு ஒழுக்கத்தையும் நாம் சரிவர பின்பற்றினோமானால் அந்த ஒழுக்கமே நிரம்பினால் கருணை பெருகும். கருணை பெருக பெருக அறிவு விளங்கும். அறிவு பெருகி செய்வது ஜீவகாருண்யமே ஆகும். அந்த ஜீவகாருண்ய நிலையை நாம் அடையும் போது தயவு, கருணை, அருள் இந்த மூன்று தலையாய குணங்களையும் நாம் பெறுகிறோம். பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாகும் என்றும் நமது பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது குருவிடம் நாம் சரணாகதி அடையும் போதுதான் ஜீவகாருண்யம் நம்மிடையே விளைகின்றது என்ற அந்த ஒரு உண்மையை நாம் நினைக்க வேண்டும். அதாவது அந்த ஒழுக்க நிலையை பின்பற்றும் போதுதான் கருணை கிட்டும். கருணை கிட்டும் பொழுது ஜீவகாருண்யம் வரும். ஜீவகாருண்யம் வரும் போதுதான் அந்த உயர்ந்த பண்புகளுடைய ஆண்டவரிடத்தில் அன்பும் உயிர்களிடத்தில் கருணையும் நம்மிடையே நிலைத்து இருக்கும் என்று நமது வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு நினைவுறுத்துகிறார்கள். மேலும்
அதே போல நாம் எப்பொழுதும் சிவநிலையில் தவநிலையில் நினைத்திருப்போமானால் நாம் தவம் செய்கிறோம். அவ்வாறான தவத்தில் நாம் தினமும் முழுக முழுக நினைக்க நினைக்க நாம் நம்முடைய ஐங்குடங்களை முழுக்க இந்த குருவை நாம் இப்பொழுது விவாதத்தில் நினைக்க, அதாவது திருமந்திரத்தில் வரக்கூடிய பாடல் ஒன்று வரிகள். உடம்பினை முன்னம் இழுக்கின்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலேயே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்ற திருமந்திரத்தில் வரக்கூடிய திருமணத்த பாடல் வரிகளை கொடுப்ப, மேலும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது இதுவும் நமது திருமந்திரத்தில் உள்ளக்கூடிய திருமூலத்தாத்தா பாடல் வரிகள் தான். அதாவது உடம்பு அழிந்தால் உயிரும் அழியும், உறுதியான மெஞ்ஞானத்தை அடைய முடியாது. ஆகவே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து கொண்டேன், எனவே உடம்பை வளர்த்தேன், அதனால் உயிரையும் வளர்த்து கொண்டேன். குருவே சிவமென கூறினன் நந்தி. அதாவது குருவின் அருளால் சிவன் சிவனென அறியலாம் என்று நமது திருமந்திரத்தின் மூலம் நாம் இதை அறிகிறோம். மேலும் நாம் அந்த சிவநிலையில் குரு பாதங்களில் பணிந்து நாம் எப்பொழுதும் தவத்தில் விவாரத்தில் விவார சிகரத்தில் நாம் எப்பொழுதும் நினைத்திருப்போமானால் நாம் மனமொன்றி ஐந்துடன்களையும் நாம் அந்த நிலையை இறைநிலையை பெற இந்த உண்மையை நாம் உணர வேண்டும். அப்பொழுது நாம் உள்ளம்பெரும்போயில் ஊனடம்பு ஆலயம் என்னும் அந்த வரிகளுக்கு நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தவத்தின் மூழ்கம் மூலிகதான் இந்த அறிவில் தெளிவு நமக்கு கிட்டும். மேலும் இவை அனைத்துமே நமது ஞான குருவாக மட்டுமே நமக்கு கிட்டுமே தவிர வேறுமாக்கும் நமக்கு கிடையாது. எனவே குரு என்பவர் எப்பொழுதும் எளிமையானவர், திறமையானவர், வணக்கத்திற்கு உரியவர், நம்மை வாழ்த்தக்கூடியவர், தன்னலமற்றவர், பிறர் நலம் காண்பவர், தூய்மையாயிருப்பவர், வருவதை முன்கூட்டியே அறிபவர், எதையும் வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர், மரணமில்லா நிலையை கொண்டவர், தற்பெருமை இல்லாதவர், மகத்துவம் வாய்ந்தவர், பெருந்தன்மை கொண்டவர், அனைவருக்குள்ளும் அன்பை புகுத்தியவர், தியாகம் செய்பவர், தீய குணங்களை போக்கக்கூடியவர், வல்லத்தன்மை உடையவர், போட்டி பொறாமை இல்லாதவர், வருவோரையும் அன்பு கொண்டு அழைக்கக்கூடியவர், என்றும் அழியா நிலை கொண்டவர், இறைவனாய் காட்சி தருபவர், அறிவில் தெளிவினை தருபவர், தன்னம்பிக்கையை ஊட்டுபவர், தைரியத்தை கொடுப்பவர், உண்மை நிலையை உணர்த்தக்கூடியவர், உணர்ச்சிகளை கொன்றவர், மௌனமாய் இருக்கக்கூடியவர், மேன்மை வாய்ந்தவர், முழுமையானவர், தன்னையே வென்றவர், நான் எனது என்ற சொல்லை நீக்கியவர், யாவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர், அருளை வழங்கக்கூடியவர், நமக்கு துணையாய் வரக்கூடியவர், நல்லது கெட்டது உணர்த்தக்கூடியவர், இறைவனாய் வரக்கூடிய நிலை கொண்டவர், குருவாய் வந்து வாழ்த்தக்கூடியவர், அழைக்கும் குரலுக்கு பதிலளிப்பவர், உயர்ந்த நிலையில் இருப்பவர், உன்னதமான நிலையை அடைந்தவர், பரம்பொருளோடு கலந்தவர். மேலும் மேலும் குருவை பற்றி நாம் பாராட்டி கொண்டே செல்லலாம், வழி நிகழ்த்தி கொண்டே செல்லலாம். இவ்வாறாக குருவை நாம் ஆராய்ச்சி செய்யும் தகுதி நமக்கில்லை. நாம் குருவை போற்றி பாடலாம், வாழ்த்தக்கூடிய குருவை வணங்கலாம், அவரிடம் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர, நாம் எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அறியவே நாம் குருவிடம் செல்கிறோம். குருவின் தோற்றத்தை கண்டு எப்பொழுதும் எடைபோடக்கூடாது. அனைத்து குருமார்களும் தனது வாழ்க்கையே தவமாகவும் தியாகமாகவும் வாழக்கூடியவர். சரணாகதி இல்லாமல் குருவிடம் சரணடைய முடியாது. குரு என்பவர் தெய்வத்திற்கு ஒப்பானவர்,
குரு சிந்தனையே தெய்வ சிந்தனைக்கு ஒப்பாகும். எனவே நான் குருவை உபாரத்தில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே என உருகி உருகி ஊற்றிடும் கண்ணி அதனால் உடம்பு நடந்து சிவநிலையை நாம் பெறலாமே. இதுதான் நமது ஞான குருவின் மூலம், அதாவது ஞான குருவிடம் இருந்து நாம் பெறக்கூடிய இந்த சிவநிலையை நாம் கிட்ட வேண்டிய ஒரு மகத்தான மிகப்பெரிய பொக்கிஷம். இவ்வாறான நிலையை அடையும் போது நாம் மன்னன் பெருமான் பெறக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வையும் இந்த வீடு பெயரை அடையக்கூடியதையும் நாம் ஈடுபடலாம் என்று நான் அனைவரிடமும் குருவின் அருளால் இந்த ஒரு சத்சங்கத்தை எனக்கு கொடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அன்பே சிவம், குருவே துணை, குருவே குருவே துணை, நன்றி. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதுவரை நமக்கு குருவின் அருளால் திருவருளே என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்றிய நமது அருட்சகோதரி ஆர்த்தி வெங்கட் அம்மா அவர்களுக்கு நமது கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். குருவின் மேன்மையை பற்றியும் குருவினுடைய தன்மைகளை பற்றியும் அடுக்கடுக்காக விரித்துரைத்தார்கள். திருமூலர் தாத்தாவின் பாடல்களிலிருந்து ஆண்டவனை பெற இறைவனே மனிதன் வடிவில் ஞானகுருவாக வந்து நம்மை வீடு பேறு அளிக்கின்றார் என்று திருமூலர் தாத்தாவின் பாடலை கொண்டு நமக்கு விளக்கி கூறினார்கள். இறைவனை அடைவதற்கு ஆண்டவனிடத்தில் அன்பும் உயிரிழத்தில் கருணையும் கொண்டாமையானால் நாம் எளிதில் வீடு வேற்றினை பெற்றுவிடலாம் என்பதை பற்றி திருமலர் தாத்தாவினும் வள்ளல் பெருமானினுடைய வாக்கியங்களிலிருந்தும் பாடல்களிலிருந்தும் நமக்கு விரித்துரைத்தார்கள். அம்மா அவர்களின் சொற்பொழிவை கேட்டு குருவிற்கு நமது ஐம்புலன்களையும் ஆகுதி செய்து என்றும் அந்த மெய்யுணர்வை பெற்று என்றும் மரணமில்லா பெருவாழ்வில் நிலைபெற்றிருப்போம் என்ற உறுதியோடு இந்த சச்சங்கத்தினை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.